இயற்கை குணம் கொண்ட நெட்டி மாலைகளை அளிக்கும் நெகிழி மாலைகள். நெகிழி மாலைகளால் நெட்டி மாலை செய்யும் தொழில் முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது. மூன்று தலைமுறைகளாக இத்தொழிலை செய்யும் சிவானந்தம் வேதனை தெரிவித்துள்ளார். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை ஆண்டுதோறும் தை முதல் நாள் மூன்று நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்த பொங்கல் திருநாளில் உழவனுக்கு உற்ற நண்பனாக ஏற்ற வகையில் ஆடு மாடுகளை வணங்கி மாட்டுப் பொங்கல் திருநாளை தமிழ்நாட்டில் கொண்டாடுவார்கள். மாட்டுப் பொங்கல் திருநாளன்று மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி நெட்டி மாலைகள் நெற்கதிர் மாலைகள் அணிவித்து பொங்கல் வைத்து வழிபடுவது தமிழர்கள் பண்பாடு. இவ்விழாவில் மாடுகளை அலங்கரிப்பதற்கான முக்கிய இடத்தை பிடிப்பது பாரம்பரிய நெட்டி மாலைகளே. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்து மூங்கில் தோட்டம் கிராமத்தில் மாட்டுப் பொங்கல் அன்று ஆடு மாடுகள் அலங்கரிப்பதற்காக நெட்டி மாலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கிராமத்தைச் சேர்ந்த சிவானந்தம் குடும்பத்தில் சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவருமே நெட்டி மாலை தயாரிப்பு பணியில் மூன்று தலைமுறைகளாக ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை பகுதியில் கடந்த 30 வருடங்களுக்கு முன்பு நெட்டி மாலை தற்போது நெட்டி செடிகள் மயிலாடுதுறை பகுதியில் முற்றிலும் அழிந்ததனால் இந்த தொழில் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். தற்போதைய நிலையில் இப்பகுதியில் 5 குடும்பங்கள் மட்டுமே இத்தொழிலை செய்து வருகின்றனர். சிவானந்தம் குடும்பத்தினர் அண்டை மாநிலமான பாண்டிச்சேரிக்கு சென்று கம்மாய் ஓரங்களில் 2 தினங்கள் தங்கி அங்கு விளையக்கூடிய நெட்டி செடிகளை பறித்து வந்து அதை நன்கு உலர வைத்து பின்பு பலவித வடிவங்களில் வடிவமைத்து அதற்கான வர்ண சாயத்தில் நனைத்து சூரிய ஒளியில் காய வைக்கின்றனர். இந்த நெட்டி மாலைகளை கட்டுவதற்காக இயற்கை குணம் கொண்ட தாழம்பூ மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலை நார்களை கொண்டு நெட்டி மாலைகள் உருவாக்கப்படுகின்றது. இதற்கான வர்ண சாயங்கள் கும்பகோணத்திலிருந்து வாங்கப்படுவதாகவும் இதற்காக ஆகக்கூடிய செலவு முன்பை விட தற்போது அதிகமாக உள்ளது என்றார். ஒரு நாள் விற்பனையை நம்பி குடும்பத்தினரோடு 3 மாதம் உழைத்து உருவான நெட்டி மாலைகள் தற்போது உள்ள சூழ்நிலையில் போதிய விற்பனை நடைபெறுமா என கவலை தெரிவிக்கின்றனர். இதற்கு முக்கிய காரணம் சந்தைகளில் விற்பனையாகும் நெகிழி மாலைகள் தான் என்கின்றனர். கண்ணை கவரும் வண்ணங்களில் பல்வேறு வடிவங்களில் விற்பனைக்கு வந்துள்ள தடை செய்யப்பட்ட நெகிழி மற்றும் பிளாஸ்டிக் மாலைகள் தான் அதிக விற்பனையாவதால் வணிகர்கள் நெட்டி மாலைகளை கொள்முதல் செய்வது குறைந்துள்ளது. பொதுமக்கள் கண்ணை கவரும் வண்ணங்களையும் வடிவங்களையுமே பார்க்கிறார்களே தவிர அதில் உள்ள ஆபத்தை உணர்வதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கால்நடைகள் நெகிழி மாலைகளை தின்றுவிட்டால் அவைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். அதேவேளை பாரம்பரிய நெட்டி மாலைகளை தின்றால் எந்த பாதிப்பும் வராது. இதனால் மண்ணுக்கும் பாதிப்பில்லை. எனவே மாற்றம் மக்களிடம் வந்தால் மட்டுமே தங்களது 3 மாத உழைப்பின் பலனை முழுதாய் பெற முடியும் என உருக்கத்துடன் கூறுகின்றனர். உழவரின் குலதெய்வமான ஆடு மாடுகளை மாட்டுப் பொங்கல் என்று இது போன்ற நெட்டி மாலைகள் உருவாக்கி அவைகளை அலங்கரித்து பார்ப்பதே எனது சந்தோஷம் என்று கூறினார். இந்த தொழில் என்னோடு முடியவில்லை எனவும் எனது அடுத்த தலைமுறையான எனது மகனுக்கும் இத்தொழிலை கற்றுக்கொண்டுள்ளேன் என்று பெருமிதம் கொண்டுள்ளார். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.